ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கலாஸ் ஹாப்பி கிச்சன் இன்னைக்கு நம்ம கிச்சனில் பார்க்க போகிற ரெசிபி நாட்டுக்கோழி சூப் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் முதல்ல அதுக்கு தேவையான பொருட்கள் ஆஃப் கேஜி நாட்டுக்கோழி மிளகு தனியா தக்காளி வெங்காயம் கருவேப்பிலை பூண்டு பேஸ்ட் சோம்பு பட்டை லவங்கம் ஜீரகம் கொத்தமல்லி கருவேப்பிலை ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் நாம் எடுத்துருக்க மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் தனியா அப்புறம் பட்டை லவங்கம் சோம்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க அப்புறம் லாஸ்ட்டாக ஜீரகத்தையும் ஆட் பண்ணி பிளண்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க அப்புறம் ஒரு குக்கரில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் நல்லா காஞ்ச அப்புறம் நம்ம எடுத்துருக்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க அது நல்லா அப்புறம் அதில் வெங்காயம் கருவாப்பில எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா அப்புறம் நம்ம எடுத்துருக்க தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடுங்க நல்லா வதங்கின அப்புறம் இதில் மஞ்சள் உப்பு எல்லாத்தையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் ஒரு மூணு பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க நல்லா வதங்கின அப்புறம் நம்ம எடுத்துருக்க நாட்டுக்கோழியே இதில் ஆட் பண்ணிக்கலாம் நாட்டுக்கோழி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க நல்லா மிக்ஸ் பண்ண அப்புறம் இதில் நம்ம ஆல்ரெடி ப்ளண்ட் பண்ணி வச்சுருக்க மசாலாவாக இதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க அப்புறம் நம்ம இதில் ஒரு அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கலாம் கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நம்ம குக்கரை மூடி வச்சிடலாம் ஒரு ரெண்டு விசில் வந்த அப்புறம் ஒரு மூணு விசில் வந்த அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நமக்கு மூணு விசில் வந்தாச்சு நமக்கு இப்போ கறியும் நல்லா வெந்திருக்கும் சூப்பும் தயாராயிடுச்சு லாஸ்ட்டாக வந்து மிளகுத்தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நமக்கு வந்து நாட்டுக்கோழி சூப் வந்து தயாராகிடுச்சு வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் எல்லாமே நமக்கு நல்லா வெந்திருக்கு நீங்களும் இந்த நாட்டுக்கோழி சூப்பை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு எங்கள் சேனலில் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டியூன் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ தேங்க் யூ